நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனல் எடுத்து உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய விவசாய பொருட்களை நான் எப்படி இல்லாமல் சந்தைப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு விவசாய பொருட்களை வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு சந்தைப்படுத்தாத தான் வந்துட்டு விவசாயம் அப்படிங்கிறது ஒரு நட்டமான தொழிலுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பவுமே அப்படி தாங்க. விவசாயிகள் எடுத்திங்கன்னா நெல் கரெக்டான விலை கிடைக்காது, அதே மாதிரி அவங்க விளைவிக்கிற பயிருக்கு எதுக்குமே கரெக்டான விலை கிடைக்காது. நிறையா மாநிலங்களில் வந்துட்டு அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு வாழைக்காய் அப்படின்னா இது வந்துட்டு இவ்வளோக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் அப்படி இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப விவசாயிகளுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு எந்தெந்த விவசாய பொருட்கள் எல்லாமே சந்தைப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு எந்த அளவுக்கு என்னுடைய பொருளை மதிப்பு கூட்டி விற்கணும், அந்த அளவுக்கு தான் எனக்கான லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? சும்மா நான் வந்துட்டு விவசாய பொருட்கள் விலை கிடைக்கல விலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் எந்த முயற்சியுமே பண்ணாமல் இருந்துட்டு மொத்த வியாபாரிகளுக்கு மட்டுமே கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு கம்மியாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு நான் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னா, அதனால் எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதனால் அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய ஒருங்கிணைந்த பணத்தில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே நான் வந்து சந்தைப்படுத்த போறேங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல ஒரு சின்ன பிரச்சனையானது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அது நிறைய பிரச்சனையாச்சு, வார்னிங் எல்லாமே வந்துச்சு, அதெல்லாம் எப்படியோ வந்துட்டு சால்வ் பண்ணி போற அளவுக்கு யூடியூப் சேஃப் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. அடுத்த கட்டமாக வந்துட்டு முருங்கை மரங்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட 200-300 முருங்கை மரங்கள், அதாவது நாட்டு மரங்கள், குச்சி மட்டுமே வெட்டி வச்ச மரங்கள். சரிங்களா? அதாவது எந்த விதமான உரங்களுமே போடாம வளர்த்தப்பட்ட முருங்கை மரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய முருங்கை தலை, அப்புறம் முருங்கை பவுடரு, அதே மாதிரி முருங்கை விதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அதே முருங்கை பட்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நான் விற்பனை செய்ய போறேன். அது எது வழியாக விற்பனை செய்ய போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய விவசாய உலகம் ஆப் வழியாக. சரிங்களா? பிளே ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய விவசாய உலகம் ஆப் வந்துட்டு முதல்லயே இருக்குதுங்க. சரிங்களா? முடிஞ்சது அப்படின்னா அதை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ கோழிகள், அதாவது கோழி, சேவல், ஆடு, மாடு, பால். சரிங்களா? நான் பால் அப்படின்னா சுத்தமாக நாட்டு மாட்டு பால் கிடையாது, எங்கிட்ட கிடைக்கிற பால். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய ஆப்பில் போய் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான கோழியாக இருந்தாலும் சரி இல்லை குஞ்சுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிளேஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு அது ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் போட்டுக்குவோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய நண்பர்கள் வந்துட்டு எங்கிட்ட சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, சகோ எனக்கு இப்போ கோழி குஞ்சு வேணும், அடுத்த டைம் கோழி குஞ்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய டைம் கேட்குறீங்க. ஆனால் எங்கிட்ட வந்துட்டு எப்போ அவைலபிலிட்டி இருக்கிறது இல்லை, அதாவது திடீர்னு ஒரு நண்பர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டு நான் என்ன பண்ணலாம்னு நினச்சி கேட்டால், இப்போ எங்கிட்ட ஒரு 10 குஞ்சுகள், அதாவது தாய் கோழியை பொறிச்சு ஒரு மாதமான குஞ்சுகள் விற்பனை இருக்குது அப்படின்னா, நான் என்னுடைய ஆப்பில் போட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த கோழி பிடிச்சது அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு விலை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அதுலேருந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம் அப்படிங்கிற விதமாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே எங்கள் டீமில் இருந்து, சரிங்களா, எங்கள் டீமில் இருந்து நானோ இல்லை என்னுடைய எங்கள் அண்ணாவோ யாரோ வந்துட்டு உங்களுக்கு உடனே கூப்பிட்டுருவாங்க. அந்த சமயத்துக்கு வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசி டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நான் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ விவசாய உலகம் ஆப் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாவே ப்ளே ஸ்டோரில் இருக்குது. சரிங்களா? விவசாயம் லாபம் இல்லை லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கிறது காட்டிலும், அடுத்த டைமாக வந்துட்டு நம்ம இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கட்டாயமாக வந்துட்டு நம்மளுக்கு உண்டான விலை நிர்ணயம் வந்துட்டு நம்மளே பண்ண முடியும், நம்மளுக்கு உண்டான லாபங்கள் நம்மளுக்கே கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன முயற்சி தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடியே வந்து நாங்கள் தோய் நாட்டு கோழி விற்பனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் குரூப்பில் வந்துட்டு நாங்கள் கோழிகள் சேவல்கள் அந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமானது விற்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, யூடியூப்பில் பெருசாக நாங்கள் விற்க கிடையாது, வீடியோ மட்டுமே போட்டிருந்தோம். ஸோ நான் அடுத்த கட்டமாக என்னுடைய ஆப் வந்து போடலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் கோழி குஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதமாக 3 மாதமாக நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறோம், கூடிய விரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வர அப்டேட்டுகள், சரிங்களா, இப்போ ஒரு அளவுக்கு தான் ஆப் பண்ணியிருக்கோம், கூடிய விரைவில் எல்லா அப்டேட்டுமே வரப்போகுது, அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த என்னுடைய ஆப் சம்மந்தமான தகவல் எல்லாமே உங்களுக்கு நம்ம பலதாக நம்புறேன். மேலும் விவசாயம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.